அனைவருக்கும் வணக்கம். இது வந்து குருஜி நேரம். குருஜி நேரம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் நம்மளுடைய ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற கல்யாணம் அண்ட் காதல் தொழில் இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து ஜோதிடத்தில் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய வாரம் வாரம் வந்து சொல்லிட்டுருக்காரு. அந்த வகையில் நம்மளுடைய குருஜி நம்ம கூட இருக்காங்க. முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் குருஜி. குருஜி, நம்மளுடைய ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து சில க்வெஸ்சன்ஸ்லாம் நான் அவங்கக்கிட்ட கேட்பேன். அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்ன தொழில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில் வந்து வரணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. ஸோ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த தொழில் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. பொதுவாக வந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த தொழில் தான் பண்ணலாம் அப்படின்ற குறிப்பிட்ட விதிகள் அப்படியும் கிடையாது. எல்லாரும் அது நமக்கே தெரியும், எல்லா ராசிக்காரர்கள்லேயும் உயர்வு தாழ்வுகள் வேறு வேறு விதமான துறைகள்லாம் இருக்குது. அதனால் 12 ராசிக்காரர்களில் மேஷராசிக்காரர்கள் இந்த தொழில் தான் பண்ணுவாங்க, கும்பராசிக்காரர்கள் இந்த தொழில் தான் பண்ணுவாங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தொழில் மட்டுமே செய்வார்கள் அப்படின்றதுலாம் ஜோதிடத்தில் சொல்லப்படலை. ஏன்னா ராசின்றது ஒரு பொதுவான பலன். அதே நேரத்தில் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள், அதாவது எல்லோரும் ஒரு லக்னத்தில் ஒரு ராசியில் தான் பிறக்கணும், இந்த மாதிரியான ஜாதக அமைப்பை கொண்டவர்கள் வந்து இந்த தொழில் தான் செய்வார்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியும் ஜோதிடத்தில். அதுதான் ஜோதிடத்துடைய ஒரு சிறப்பு, அதுதான் ஜோதிடத்துடைய மாண்பு. அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு நீங்கள் சினிமான்னு கேட்குறீங்க, எல்லோரும் மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே சினிமாவை தான் கேட்பீங்க, இல்லைன்னா டிவியை கேட்பீங்க. அதனால் பொதுவாக உங்களை மாதிரி வந்து தொகுப்பாளினிகள் அனைவருமே வந்து ஒரு கனவாக கூட இருக்கலாம், சினிமாவில் நடிக்கிறது, சினிமாவில் ஒரு உயரத்தை தொடுவது, உச்சத்தை தொடுவது ஒரு கனவாக கூட இருக்கலாம். ஆகவே நீங்கள் மீடியா துறையை பற்றி கேட்டீங்க. ஆனால் ஜோதிடத்தில் பொதுவாக எந்த மாதிரியான அமைப்பை கொண்டவர்கள் எப்படிப்பட்ட துறையில் இருப்பார்கள் அப்படின்றத இப்போ வேணால் நம்ம ஒரு சிறிய ஒரு விளக்கமாக கொடுக்கலாம். ஆனால் அதற்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களும் 12 தொழில்களை செய்யக்கூடியவர்கள் தான், எல்லா விதமான தொழில்களையும் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இங்கே நம்மளுடைய பழங்கால மூல நூல்களில் வந்து இதில் வந்து நான் கூட சில விஷயங்களை கட்டுரைகளாக, ஜோதிடமனும் தேவரகசியம் கட்டுரைகளாக நான் எழுதியிருக்கிறேன். அதாவது அந்த காலத்து விதிகளின்படி ஜோதிடமே வந்து அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்கும் காலச்சூழல்களுக்கு ஏற்பட்டபடி ஜோதிடமே விதிகளை மாற்றிக்கொள்ளக்கூடியது தான் அப்படின்றது ஒரு சாஸ்திரம், ஒரு மாபெரும் சாஸ்திரம் இது. அந்த அமைப்பின்படி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 தொழில்கள் தான் இருந்தன. வர்ணாசிரம தத்துவத்தின்படி தொழில்கள் பிரித்து கொள்ளப்பட்டன. குலத்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் அந்த காலத்தில் தொழில் பிரித்து கொள்ளப்பட்டது. அரசனின் மகன் அரசனாக இருந்தான், ஒரு போர்வீரனின் மகன் போர்வீரனாக இருந்தான், குடியானவனாக இருந்தான், சேவை புரிந்தவன், அதாவது ஊருக்கு சேவை புரிந்தவனாக இந்த மாதிரி வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் பிரித்து தொழில்களை பிரித்து கொண்டிருந்தார்கள். அப்போது தான் இந்த ஜோதிடம் ஆரம்பமான காலத்தில் மிகச்சிறிய விதிகள் தான், இன்னார் தொழில் செய்யணும்னா ஒரு மிகச்சிறிய விதி தான் இருந்தது. இதில் ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஆரம்பிச்சு, ஏன்னா ஜோதிடமே ஸ்லோகங்களாக தானே இருக்குது, ஜோதிடம் ஸ்லோகங்களாக வந்து விதிகளாக ஸ்லோகங்களாக சமஸ்கிருதத்தில் இருக்கிற அந்த அமைப்புகளில் எப்படின்னு சொன்னீங்கன்னா, மிக முக்கியமாக ஒருவருக்கு தொழிலை பற்றி நீங்கள் சொல்லணும்னா அவருடைய குலத்தின் அடிப்படையில் தான் தொழிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்படின்னா, ராஜயோகமாக இருக்கிற ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அவன் அரச குலத்தில் பிறந்திருந்தா தான் அரசனாவான். அவன் ஒரு குடியானவனின் வீட்டிலேயோ ஒரு சேவை புரிபவனின் வீட்டிலேயோ பிறந்திருந்தால் அவன் அரசனாக மாட்டான் அப்படின்னு நீங்கள் பலன் சொல்லணும்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. குலத்தின் அடிப்படையில் தொழில்களை பிரித்து கொண்டிருந்த அந்த காலத்தில் நீங்கள் வந்து பிறப்பின் அடிப்படையில் தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம், இன்றைக்கு வந்து எல்லோரும் இந்நாட்டின் மன்னர் அப்படிங்கிற லெவலில் வந்து ஜனநாயக நாட்டில் இருக்கிற நம்ம வந்து எந்த அமைப்பிலையும் வந்து இன்றைக்கு எல்லோரும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமாக குலத்தின் அடிப்படையிலையோ பிறப்பின் அடிப்படையிலையோ ஜோதிட பலன்களை சொல்ல முடியாது. அதே போல் அந்த காலத்தில் தொழில்கள் குறைவாக இருந்ததுனால சின்ன சின்ன விதிகள் மட்டும்தான் இருந்தன. உதாரணமாக ஒருவருடைய ஜனன லக்னத்திற்கு 10 அதிபதி எந்த நவாம்ச வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியைப் போல தொழில் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் அது வந்து ஒரு 10% 20% ஜாதகங்களில் கூட ஒத்து வரல. அப்போ நம்ம தான் வந்து ஜோதிடர்கள் தான் வந்து தங்களுடைய அனுபவங்களால் வருகின்ற ஜாதகங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது, யார் எப்படிப்பட்ட துறையில் இருக்கிறார் அப்படின்றத வச்சு ஜோதிட விதிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஞானிகளுடைய ஒரு கருத்தாகவும் இருந்திருக்கிறது. இந்த அமைப்பில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவம் சூட்சும வலுன்னு இப்போ ஒரு புதிய ஒரு கோட்பாட்டு அமைப்பை நான் சொல்லிட்டுருக்கிறேன். அப்போ அந்த சுபத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் கேட்டபடி ஒருத்தர் வந்து சினிமா துறையில் அதிகமான ஒரு அமைப்பாக இருக்கணும்னா அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவருக்கு இந்த கலைத்துறையின் காரகனாகிய சுக்கிரனும் 2வது கிரகமாகிய ராகுவும் மிக வலுவாக இருக்க வேண்டும். எவர் ஒருவருக்கு ராகுவும் சுக்கிரனும்
சுபத்துவம் சூட்சமோடு ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாரோ அவர் வந்து நிச்சயமாக சினிமாவில் ஒரு உச்சத்தை தொடுவார். இப்போ உதாரணமாக ரஜினிக்கு இன்றைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரஜினிகாந்த் தான். இப்போ அந்த ரஜினிகாந்தோடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய சுக்கிரம் கேந்திர ஸ்தானத்திற்கு அதிபதியாகி அந்த கேந்திர வீட்டிற்கு 8 வீட்டில் குருவின் வீட்டில் மிகுந்த சுபத்துவமாக ஒரு ஒளி மிகுந்த அமைப்பில் அந்த சுக்கரன் இருப்பார். ஆகவே அவர் ஒளிவிடும் நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். எந்த ஒரு துறைக்காக இருந்தாலும் சில துறைகளுக்கு இப்போ வந்து உதாரணமாக மருத்துவராக இருக்க வேண்டும். மருத்துவத்தின் முதல்நிலை கிரகம் வந்து செவ்வாயாக இருக்கும். அப்போ அந்த செவ்வாய் வந்து எப்போது வளர்பறை சந்திரனோடு இணைகிறாரோ அல்லது பார்க்கிறாரோ இன்னொரு சுப கிரகத்திலிருந்து அதிகமான ஒளியை கடனாக பெறுகிறார். சுபத்துவம்ன்றது அதுதான் நான் அப்படி சொல்கிறேன். இப்போ வந்து சினிமாவிற்கு ராகுவும் இப்போ ராகு வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் புகழ் பெற வைக்கின்ற ஒரு கிரகம், ஒரு மீடியாவில் முன்னாடி வரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது மேடைகளில் தோன்ற வைப்பது, ஆடுதல், பாடுதல், நடித்தல் இது போன்ற அமைப்புகளுக்கு ராகு வந்து ஒரு காரக கிரகமாக இருக்கும் பொழுது ராகுவும் சுக்கிரனும் மிக வலிமையாக அமைந்து அவன் மூன்றாவதாக புதன் வலிமையாக இருக்கும்போது, ஏன்னா பேச்சுத்திறன் இருக்கணும் இல்லையா, ஒரு சினிமாவில் நடிப்பதாக இருந்தாலும் எந்த ஒரு இதில் ஒரு சபையில் பேசுவதாக இருந்தாலும் பேச்சுத்திறனுக்கு முக்கியமான கிரகம் புதனாக இருக்கும். ஆகவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு அதனையடுத்து புதன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர் பொது மேடைகளில் சினிமா துறையாக இருக்கலாம், டிவி துறையாக இருக்கலாம், ஏன்னா அதிகமாக விரைவாக பேசுவதற்கு புதனின் தயவு தேவை. அந்த டிவி துறையாக இருக்கலாம், அரசியலாக கூட இருக்கலாம், ஒரு பொது மேடைகளில் ஒரு கவர்ச்சியாளராக ஒரு வசீகரம் உள்ளவராக தோன்றி ஜெயிப்பதற்கு இந்த மூன்று கிரகங்களின் தயவு தேவை. அதைப் போலவே ஒருவர் மருத்துவராக இருக்க வேண்டும், அரசியல் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும். மருத்துவம், அதிகாரம், விளையாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று துறைகளுக்கு காரணமான பில்டிங், அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம் இல்லையா, ஒரு சிவில் இன்ஜினியர், சிகப்பு நிறமுள்ள பொருட்கள், இந்த செங்கலை வச்சு கட்டுற சில விஷயங்கள், இந்த அமைப்புகளுக்கெல்லாம் செவ்வாய் முதல்நிலை கிரகமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த செவ்வாய் முதல்நிலை கிரகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வந்து வளர்பறை சந்திரனுடைய சுக்கரனுடைய குருவுடைய தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமையில் அவருடைய துறைகளான மருத்துவம், சிவில் இன்ஜினியர் இது போன்ற ஒரு அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி மெக்கானிசம் சொல்கிறாங்க, இயந்திரங்கள், மெதுவாக செய்யும் துறைகள், நிதானமாக செய்கின்ற தொழில்களை வந்து சனி குறிக்கிறார். ஒரு டிசைன் பண்ணுறது, ஒரு டிராயிங் போடுறது, ஒரு பொறுமையாக நுணுக்கமாக செய்யக்கூடிய மெக்கானிச வேலைகள் இது போன்ற ஒரு நிதானமான அழுக்கு இடங்களில் உடல் உழைப்பால் பிழைக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து சனி குறிக்கிறார். சனி எவருடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறாரோ, இப்போ வந்து நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போகிறோம் இல்லையா, வளைகுடா நாடுகளுக்கு போகிறோம், வளைகுடா நாடுகளில் ஆதார விஷயமாக பெட்ரோல் இருக்கிறது. ஆக அந்த பெட்ரோலியத்துறையில் ஒருவர் வந்து சாதிக்க வேண்டும், அங்கே அவர் பொருள் பெற வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் அவருக்கு ஜாதகத்தில் சனி சுபத்துவ சூட்சும வலுவோடு, சனி கேதுவோடு இணைந்து சுக்கரனின் பார்வை, குருவின் பார்வை இது போன்ற சுபத்துவ சூட்சும வலுவோடு இருக்கும்போது ஒருவர் மெதுவாக செய்யும் துறைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள், மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட துறைகள், பெட்ரோலிய துறைகள் போன்றவற்றில் வந்து அவர் வந்து மிக பொருள் சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். ஆகவே எந்த ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவ வலுவோடு சூட்சும வலுவோடு இருக்கிறதோ, பாப கிரகமாக இருந்தால் அது சூட்சும வலுவோடு இருக்க வேண்டும், சுபகிரகமாக இருந்தால் அது சுபத்துவ அமைப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் அது எந்த ஒரு அந்த 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 லக்னத்திற்கு எந்த பாவகத்திற்குரிய கிரகமாக இருந்தாலும் நிச்சயமாக அதனுடைய தொழில் தான் அமையும். உதாரணமாக அந்த குரு பகவானை சொல்கிறேன், குரு வந்து வலுத்தா என்ன பண்ணுவார், டீச்சராக இருப்பார், சொல்லிக் கொடுப்பார், தன்னுடைய அறிவை விற்பார், வங்கித்துறைகளில் இருப்பார். குருவின் குணம் வந்து, குருன்றது பேரே என்ன, சொல்லிக் கொடுத்தல் தானே. அப்போ குருவின் குணம் சொல்லிக் கொடுத்தல், தனக்கு தெரிந்ததை அடுத்தவருக்கு கடத்துதல். அதே போல் குரு வந்து தனக்காரகன், பணத்தோடு இருத்தல். இப்போ பெரும்பாலான வங்கித்துறையில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிகமான சுபத்துவமாகி பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பார்கள். வாத்தியாருங்க, இப்போ அரசு வேலையாக இருக்கட்டும், தனிப்பட்ட கல்வி நிலையங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கட்டும், காலேஜ் ப்ரொஃபஸர்களாக இருக்கட்டும், இது போல் ஒரு பரதநாட்டிய டீச்சராக கூட இருக்கலாம். அதாவது எந்த துறையோ அதை சொல்லிக் கொடுத்தல், எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பவர்களின் ஜாதகத்தில் குரு அதிகமாக வலுத்திருப்பார். அதிகமாக வலுத்த குரு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பார். அங்கே வந்து அவர் இங்கே பணம் சம்பந்தப்பட்ட வங்கித்துறை, கேஷியர் இது போன்ற விஷயங்களில் இருப்பார். அடுத்து இப்போ சூரியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அரசியலில் சென்ற வாரம் தான் பேசணும், அரசியலில் உரை உயர உடைய வேணும்னா சூரியன் வலுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சூரியன் வலுத்திருப்பவர் எதிலும் ஒரு தலைமை பதவியாக இருப்பார். அரசியல்னாலே தலைவர் தானே, தலைவர்களாக இருப்பவர்கள், ஒரு சிறு அலுவலகத்திற்கு தலைவராக இருப்பவர்கள், எதையும் தலைமை தாங்குவவர்கள், மின்சாரத்துறை போன்ற சூரியனுக்கே உரிய பவர் விஷயங்களில் இருக்கிறவங்க, சூரியன் சுபத்துவம் அல்லது தந்தையின் தொழிலை செய்பவர்கள், சூரியன் சுபத்துவமாக இருப்பவர்கள் நிச்சயமாக தலைமை தாங்கும் பண்போடு இருப்பார்கள். சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் கிரகம், எந்நேரமும் கடலில் மிதப்பவர்கள், மீனவர்கள், கப்பலில் வேலை செய்பவர்கள், நீர் சம்பந்தப்பட்ட ஆற்றோரங்களில் இருப்பவர்கள்,
காய்கறி பழம் போன்ற விஷயங்களில் இருக்கிறவங்க, நீர் சம்பந்தப்பட்ட டீ கடை வச்சுருக்கிறவங்க கூட சந்திரன் வலுத்து இருக்க வேண்டும். ஆகவே ஒரு எந்த கிரகம் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறதான். சுக்கரன் எடுத்துக்கிட்டால் சினிமான்ற மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீனவர்கள், கடற்கரையோரம் வசிக்கிறவங்க, கப்பலில் மிதப்பவர்கள் போன்ற அனைவர்களுக்குமே பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து அதிக சுபத்துவ வலுவாக இருக்கும். ஆகவே இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ராசிப்படி என்ன தொழில்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான பலன்களாக இருக்கும். இப்போது நான் சொன்ன விளக்கப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமான சுபத்துவம் சூட்சுமாவில் அடைந்திருக்கிறதோ நிச்சயமாக 100% உங்களுடைய ஜாதகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தொழிலின் காரக கிரகம் வந்து அதிகமான சுபத்துவ சூட்சும வலுவோடு இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஏற்கனவே நான் அந்த ஒரு 7 வருடங்களாகவே நான் எழுதிக்கிட்டு இருக்கிற கட்டுரைகளில் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு பொதுவான தொழில் என்பதை விடுத்து அவரவருடைய ஜாதகத்தின்படி எந்த தொழில் அமையும்ன்றதை நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம்.